ஹலோ ஹலோ ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா பண்றேன். ஒரே சவுண்டா இருக்கு என்ன? எங்கயா? நீங்க இருக்கல? இப்ப இருக்காங்களா? செயல்படும் போது சில எந்த அகத்திலும் பாத்துக்கிட்டீங்க, பதிப்பே இல்லன்னா எப்படி செயல்படும்? அகத்தை வச்சுதான் நம்ம செயல்படுறோம். அகத்தை உபயோகிக்காம எப்படி சுகத்துல செயல்பட முடியும்? அதனால அகத்துல பாதிப்பு ஏற்பட தானே செய்யணும். ஒருத்தர் வந்து உங்க திட்டுறாருன்னா உங்களுக்கு ஒரு வேதனை ஏற்பட்டாதானே நீங்க எதுக்கு ஏதாவது பண்ண முடியும்? ஒரு பாம்புக்கு வந்து நீங்க பயப்பட்டாதானே உங்களுக்கு நீங்க அந்த பாம்பிட்ட இருந்து தப்ப முடியும்? பாதிப்பை ஏற்படலாமா? அது மருங்கய்யா, இப்ப நம்ம ஒரு ஏதோ ஒரு தோல்வி இருந்தா கூட அது பாதி விடுங்கய்யா, வந்தது கூட எடுத்துட்டேதான் அண்டிட்டே இருக்காது. உங்களுக்கு அவசியமே இல்லாம நீங்க விட்டுறலாம். நீங்க அதை கண்டுபிட வேண்டியதே இல்ல. நீங்க தேவையில்லாம அவர்கிட்ட புரிஞ்சுட்டீங்கனாலே அது நம்ம தேவையில்லாம தொந்தரவும் பண்ணாரு. இப்ப அந்த திரும்பத்தை ஒரு தாட்டா எடுத்துக்கலாங்களா? திரும்ப ஒரு தாட்டா எடுத்துக்கலாம். வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், இல்லாத அப்படி விட்டுலாம்ன்ற மாதிரி. அது அடுத்து ஒரு வேண்டு விரும்புறேன். அந்த ஆகாமிய கர்மா நிஷ்டாமிய கர்மா சொல்றீங்க, நான் அதை படிச்சது இல்லை. உழந்து நிலைன்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டேன். அதே மாதிரி சிலர் வந்து ஒரு கொஞ்ச பேர் ரெஃபர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சரி, ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த புக் ஸ்டடிக்கு வந்து டைம் இல்லை அப்படின்ற சொல்றாங்க. அதனால நீங்க இந்த ஆகாம கர்மன் இஸ்லாமிய கர்மெல்லாம் ஒரு யூடியூப் வீடியோவா சொல்ல முடியுங்க. பாத்தோமா ஆகாமிய கர்மாவே ஆகாம கர்மா ஒரு டாபிக் போட்டு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அகத்திலும் சொல்றீங்க.
ஆனா அகத்துலதான் இது சாத்தியம், அது சும்மா இல்லாம. ஆனா ஒரு சிலர் வந்து புறத்துல அந்த மாதிரி இருக்காங்க, உடல் ஒரு வேலை கூட சொல்லுங்கன்னா அப்படியே உடல் கூட சுகம் ஆயிட்டு வரும், உடலை கூட பராமரிக்க முடியாது. ஒரு அப்படி அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா வந்து நான் உட்காந்து வந்து தூக்கி போயிடுவாங்க, அந்த மாதிரி மாயில இருக்காங்க. நானும் அதுதான் இருந்தேன், தூக்கி போட்டு தெளிவாயிட்டேன். அப்படியே இருக்காங்க, அது எப்படி நம்ம சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம், நம்மளும் தப்புன்ற அவங்க அதை அனுபவிச்சு பார்த்து வரட்டும். அடுத்தவங்களும் சொல்ல தெரியாது, தனக்கும் என்ன நடந்ததுன்றதும் புரிய தெரியாது, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா அப்படி எல்லாமே ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க, எல்லாமே எல்லாமே இறைவன் பேருதான், எனக்கு ஒரு கேளுமே இல்லை நினைச்சு இருக்கின்றவங்களுமே கூட அப்படி கூட ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப ரேர், அது அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அதை எடுத்து சொல்ல முடியாது, அடுத்தவங்க யாரும் அந்த மாதிரி இருக்கா புரியவும் செய்யாது. அதனால அது அது சயின்ஸ் கிடையாது, அது ஒரு நம்பிக்கை அடிக்கிறதோ எல்லாமே வச்சுருக்கோம், எல்லாமே எதிர்த்து சொல்றதுமே கூட நம்ம மனசு சொல்றதுதான், நம்ம மனசு சொல்றதோ கேட்டுக்கிட்டு மனசு சாந்தி அடையும் அவ்வளவுதான், மனசாந்திக்கு அப்படி சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன இருந்ததுன்னா அவங்களுடைய புரட்சியல்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுறாங்க, பாதிக்கப்பட்ட ஒரு முயற்சி இல்லாத ஒரு வெறித்தனம் அந்த ஒரு சூடு இல்லாத. ஆமா 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 ஐயா, அதே மாதிரிங்கய்யா மனதோட உச்சகட்ட நிலை வந்து சரணாகதின்னு சொல்றீங்க, ஆன்மீகத்தோட உச்சகட்ட நிலை வந்து பகவத்கயான்னு சொல்லிடலாம். இல்லைங்கய்யா, அது எப்படி நான் சொல்றேன்னா இந்த மாதிரி யாருமே வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலங்க, எட்டுனா கூட அது வந்து எந்த புக்ஸும் கற்றுக்கல, வேதங்கள் கற்றுக்கல, எதுவுமே படிக்கல. ஆனா நான் இந்த மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த லெவலுக்கு வந்துருக்கேன், ஸ்டேஜுக்கு வந்துருவேன். அது எப்படி உங்களால் மட்டும்தான் சாத்தியமானது எப்படி இல்ல, இது சயின்ஸ் ஆக்கி அப்படிங்கன்னா யாரும் நம்ம சாத்தியமா, நம்ம சயின்ஸ் ஆகிட்டோம் அவ்வளவுதான். ஆன்மீகத்தை ஒரு சயின்ஸ் ஆகிட்டதுனால இது யாருனாலும் அந்த பாதையிலே நீங்க ஆத்த கடந்து போனீங்கன்னா நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் ஆத்த கடந்து போகலாம், ஒரு பாதையில போட்டாச்சுன்னா யார் வேணாலும் நடந்து போகலாம், ஒரு கார்ல கூட போகலாம். என்னுடைய கண்டுபிடிப்பு மட்டும் சொல்ல முடியாது, எல்லாரையும் பயன்படுத்திதான், நம்முடைய மகிழ்ச்சியும் இருக்கு மற்றவங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கு, எல்லாமே பயன்படுத்தி வந்துருதான். நீங்க அதனால அடுத்த ஜென்மங்கிறது ஆசை இருந்தா தான் அடுத்த ஜென்மம் வரும், ஆசை இருந்தா அடுத்த ஜென்மம் வராது. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த தெளிவோட நீங்க அடுத்த ஜென்மம் நீங்க ஒரு எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்களே உங்க அடுத்த ஜென்மத்தை நீங்க விரும்பி எடுத்துக்கலாம். ஏன்னா தெளிவடைஞ்சவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கைய புது ஜென்மத்தை நிர்ணயம் பண்றது வடிவமைக்கிற ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கே உண்டு. அதனால நீங்களே உங்க ஜென்மத்தை நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கலாம், எப்படி வாழணும்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அடுத்த ஜென்மத்திலேயே நல்ல குருமார்கள் கிடைக்காங்களா, இது நீங்களே குருவா இருக்க கூடாது. அடுத்தவங்க அடுத்தவங்க உங்களுக்கு உபதேசிக்க என்ன இருக்கு, நீங்களே ஒருத்தவங்களுக்கு உபதேசிக்கலாம்டா. ஆமாங்க, அடுத்தவங்க சொல்றதுங்கறது அடுத்தவங்க விளங்குற மாதிரி சொல்லணும், விளங்குற மாதிரி அடுத்தவங்களே இந்த இடத்துக்கு கொண்டுற மாதிரி சொல்றதுதான் வந்து நம்ம சின்ன அடுத்தவங்க சொல்லக்கூடிய திறமையை வளர்த்துக்கிறதுங்கிறது.
வாழ்க்கையில வேகத்தின் சொல்றாங்க. இல்ல நம்ம வந்து இது வந்து வாழ்க்கையில இருந்து பிரிக்க முடியாது. ஆன்மீகத்தை வந்து உண்மையான சரியா வாழ்றதுதான் உண்மையான ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகமும் வாழ்க்கையும் ஒண்ணுதான். இப்ப அவங்க வந்து ஒரு சரியான ஆன்மீகமே இல்லை, வாழ்க்கையில இருந்து விலகி போற மாதிரி ஒரு ஆன்மீகத்தை கற்பிக்கிறாங்க. அந்த ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகமே இல்லை. ஜீவன்முக்திங்கிற பேரை சொல்லி யோகாவதான் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஜீவன்முக்திக்கு வந்து பயிற்சியே பண்ணலையே, ஜீவன்முக்தி வந்து பயிற்சி எப்படி பண்ண முடியும்? ஜீவன்முக்தி நம்மளுடைய இயற்கையான நிறைய. இப்ப அவங்க என்ன பயிற்சி பண்ணாலும் அந்த இயற்கையில இருந்து விலகி போற வேலை தானே. அதனால அவங்க எதிராக பண்றாங்க. ஜீவன்முக்தி வந்துட்டு ஜீவன்முக்தி எதிராக என்ன வந்தா அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஜீவன்முக்தி ஜீவன்முக்தி தானே. இது நம்மளுடைய இயற்கையான நிலையே தானே. இது நம்ம வந்து இயற்கையான நிலையே ஜீவன்முக்தி தான். ஆனா அவங்க எதுவும் அடையலாம் மாதிரி சொல்றாங்க. அடையிற மாதிரி சொன்னா யோகா. யோகாவும் நம்ம சிலர்கள் அடையலாம். இப்ப அடையிறதுங்கிற லாங்குவேஜ் தான் அவங்க சொல்றாங்க. நான் சொல்றது விடுதல் லாங்குவேஜுக்கு வந்துடும். விடுதல் லாங்குவேஜ் யாருமே கற்றுக் கொடுக்கலையே. விடுதல் லாங்குவேஜுக்கு வந்தால்தான் ஜீவன்முக்தியை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க அடையிற லாங்குவேஜ்னாலே ஜீவன்முக்திக்கு விரோதமானது. ஆனா அது செய்யப்படுதான். நம்ம காலத்துல அவர்தான் உருப்புவாங்க. ஏதோ கிடைக்குதுன்னு நினைச்சு ஜீவன்முக்திங்கிற பேர்ல ஏதோ கிடைக்குன்னு நினைச்சிட்டு அவங்க வருவாங்க. நம்ம காலத்துல உள்ளவங்களுக்கு கிடைக்குதா? அதுல தப்பு கிடையாது. ஆனா அது வந்து உண்மையிலே ஜீவன்முக்திக்கு விரோதமானதான். அவங்க சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே யோகா தான் சொல்றாங்களுடைய முக்தி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஐயா அதுவும் இல்லைங்க. சராசரி மனுஷன் வந்து ஒரு மேனி பேச்சு கேட்டு புறத்துல சும்மா இருக்கிறது வந்து ஒரு அவ்வளவு தவறு கிடையாது. அதே இந்த ஞானிங்க வந்து அந்த மாதிரி சொல்றாங்க. அது ஏழைப்படு பாவங்க. அவங்க வந்து அவங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா இல்ல. ரெண்டாவது காலங்காலமா சொல்றது இதெல்லாம் சொல்ல அதுல அவங்க அந்த விவகார சத்தியம் பாரமாத்திய சத்தியம்ன்றது குறிச்சுதான் சொல்லிருக்காங்க. சாஸ்திரங்களும் வழக்கமா சொல்லிருக்கு. பட் இருந்தாலும் இப்படிதான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அகத்துல அதுக்கு துக்கம் அடைஞ்சுனா அதுவும் ஒரு பாட்டா வச்சிருக்காங்க. குடத்துல சேர்ந்த அகத்துல ஒரு துக்கம் வருது. அதையும் விட்டுலாங்க. ஆமா ஆமா அது வேணுமா? அது உண்மையிலே அது எவ்வளவு நம்ம உதவிக்குதான் வருது. அதான் துக்கமோ ஏதோ இருந்தாதான் நமக்கு வந்து முஷ்டங்கோ. ஹலோ கொஞ்சம் ஒரு நிமிஷம் வேணுங்க பாத்துக்கலாம். அதாவது எல்லாத்தையுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நமக்கு எல்லாமே சேவை தான். சேவைக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு டென் இப்போ ஒரு நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். அது ஒரு லாஸ் வருது. அப்ப நமக்கு ஒரு டென்ஷன் வருது. டென்ஷன் வந்தா தான் அந்த பிசினஸை எட்டி பார்ப்போம். லாஸ் வரும்பொழுது டென்ஷனே வரல ஆனந்தமா மகிழ்ச்சியும் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எங்க பிசினஸையும் எட்டி பார்ப்போம். நகரத்துக்கு ஆடி பாடிட்டு இருக்கோம். பயன்படுத்திக்கலாம். ஓகேங்க. நன்றிங்க. சரி, நன்றி.